பணம் விரைவான வழி கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெருமதியில் எக்ஸேஞ்சே உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப்டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா இலங்கையில் கிளர்ச்சியாளர்களின் கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது கோட்டா கோ ஹோம் என்ற போராட்டம் திடலில் ஆரம்பிக்கப்பட்டது முதல் அவர்களது உயர்ந்த கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது கோட்டபாய ராஜபக்ச தனது ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது ஆம் இலங்கையின் ஜனாதிபதியாக விளங்கிய கோட்டபாய ராஜபக்ச தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இலங்கையில் இருந்து மறைமுகமாக கிளம்பி மாலித்தீவு சென்றவர் அங்கு தங்க முடியாத நிலை ஏற்பட சிங்கப்பூர் சென்றுள்ளார் சிங்கப்பூரில் அவர் தங்கியிருந்த வேளையிலேயே ஜனாதிபதி பதவி ராஜினாமா கடிதத்தை உரிய வழிமுறையில் மின்னஞ்சல் வழியாக நாடாளுமன்ற சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபியவர்த்தனாவிடம் அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று தகவல் வெளியாகியிருக்கின்றது இதனை அடுத்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகினார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயினும் என்பது உத்தியோகபூர்வமாக ஜூலை மாதம் தேதியே அறிவிக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது கோட்டபாய ராஜபக்சவின் ராஜினாமா கடிதம் தொடர்பான சட்ட விவகாரம் பற்றி ஆராயப்பட்டு வருகின்றது என்று நாட்டின் சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் கோட்டபாய ராஜபக்ச மின்னஞ்சல் வழியாக அனுப்பி வைத்த ராஜினாமா கடிதத்தின் மூல பிரதி சிங்கப்பூரில் இருந்து விமானம் வழியாக இலங்கைக்கு வருவதாகவும் இன்னொரு தகவல் வெளிவந்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே உலக அளவில் மிக அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு விமானமாக கோட்டபாய ராஜபக்ச இலங்கையில் இருந்து அவர் மாலத்தீவுக்கு பறந்த அந்த விமானம் பார்க்கப்பட்டிருப்பதாக இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஜூலை பதினைந்தாம் தேதி நாட்டின் பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார் இதற்கிடையில் நாட்டின் ஜனாதிபதி ஆவதற்கு தலைவர்கள் சிலர் முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குழு தன்னிடம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஏற்கனவே சஜித் பிரேமதாச ஜனாதிபதி பதவியை ஏற்க தயார் என கூறியிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அன்று நாட்டின் பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார் மாலத்தீவில் இருந்து சிங்கப்பூருக்கு பறந்த கோட்டபாய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் இருந்தே தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் மகிந்த ராஜபக்ஷ எங்கே பஷில் ராஜபக்ஷ எங்கே என்ற கேள்வி எழுகின்றது பசில் ராஜபக்ஷ ஏற்கனவே அவர் நாட்டை விட்டு கிளம்பி என்ற செய்தி வெளியாகி இருந்தது தற்பொழுது அவர் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் குழப்பகரமாக வெளியாகி இருக்கின்றது ஆகவே இந்த இருவரும் எங்கு இருக்கின்றார்கள் என்ற கேள்வி ஊடகங்கள் வழியாக எழுப்பப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் ராஜினாமா கடிதம் கிடைத்து விட்டது என்ற செய்தி வெளியாகியதுமே இப்பொழுது நாட்டில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன ரணில் விக்ரமசிங்க பதில் ஜனாதிபதியாக இருந்து பிறப்பிக்கின்ற உத்தரவுகளை பின்பற்றக்கூடாது அந்த உத்தரவுகளை நிறைவேற்றக்கூடாது என்கின்ற வேண்டுகோள்களும் குறிப்பாக படையினரை நோக்கி விடுக்கப்பட்டு வருவதையும் கொழும்பில் இருந்து வெளிவருகின்ற செய்திகள் எடுத்துக்காட்டுகின்றன எது எவ்வாறாகினும் இந்த வாரம் என்பது மிக கடினமான வாரமாக கழியப் போகின்றது ஏற்கனவே பல நாட்கள் கழிந்துவிட்டன மக்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு வழி என்ன என்று ஆராய்கின்ற பொழுது கிளர்ச்சியாளர்கள் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளில் ஒன்று கோட்டாபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்பது அது மாத்திரமல்ல அவர்கள் பிரதமர் பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கவும் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக அல்ல பதில் ஜனாதிபதியாக ஜூலை பதினைந்தாம் தேதி நாட்டில் தன்னை பிரகடனப்படுத்தப் போகின்றார் என்பது கேள்வியாக இருக்கின்றது இதனால் நாட்டில் இந்த வாரம் இந்த வார இறுதி நாட்கள் என்பவை எவ்வாறு கழியப் போகின்றன என்ற ஒரு பெரிய கேள்வி அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது அவர்கள் கலக்கத்தோடு இந்த விடயங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எதுவும் நடக்கலாம் எப்படியும் நடக்கலாம் என்பதுதான் இப்பொழுது எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே மக்கள் மிக மிக அவதானமாக அவர்கள் அன்றாட அவசர தேவைகளுக்காக மாத்திரம் வெளியே சென்று வந்தால் போதும் அதன் பின்னர் அவர்கள் வீட்டில் இருப்பதுதான் அவர்களுக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதும் இப்பொழுது கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த வார இறுதி நாட்கள் எப்படியாக போகின்றன இலங்கை நாடு என்பது எவ்வாறாக இருக்கப் போகின்றது என்பது கேள்வி 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 பாரிசில் ஜெப் டிவி செட்டப் பாக்ஸ் ஏக விநியோசர்கள் ஸ்கை ரோஸ் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க நீங்கள் வாங்கும் ஜெப் டிவி செட்டப் அப் பாக்ஸுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் ஸ்கை ரோஸ் பதினான்கு ரூகாய் லாஷப்பல் கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்க என்று கேக்குறீங்களோ பரிசில காசுலே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை மலிவோ மலிவு மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் மாக்கெட் வாங்க வாங்கிட்டு போங்கோ